மக்கள் தொகையில் முப்பத்தி மூணு சதவீதம் மக்கள் வந்து பிபியால் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆய்வறிக்கை அதுலேயும் வந்து கிராமப்புறங்களில் இருபத்தஞ்சி சதவீதம் மக்கள் வந்து பிளட் ப்ரெஷர் வந்து அதிகமாக இருக்குது நகர்ப்புறங்களில் நாற்பத்தி ரெண்டு சதவீதம் மக்கள் கிட்டத்தட்ட மக்கள் தொகையில் பாதினே வச்சுக்கலாம் இந்த அளவுக்கு மக்களை பாதிக்கக்கூடிய இந்த பிளட் ப்ரெஷர் ஸோ இதற்கு உணவில் நிறைய காரணங்கள் வந்து இருக்குது அதே மாதிரி நம்மளுடைய எண்ணெய் ஓட்டங்கள் நிறைய நம்ம வந்து ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை அதே மாதிரி உடல் உழைப்பு எதுவுமே இல்லாத நிலை

மகத்துவம் வந்து சொல்லுது ஸோ இந்த மாதிரி நிலைகளில் ஜீரகத்தை பயன்படுத்தி நம்ம ஒரு சூர்ணம் வந்து தயாரிக்கலாம் ஆல்ரெடி பிபிக்கு மெடிசன்ஸ் எடுத்துகிட்டு இருந்தாலும் இந்த ஜீரக சூர்ணத்தை கூடவே சேர்த்து எடுத்துக்கும் பொழுது ஒரு மாத்திரை அப்படிங்கிற ஒரு நிலையிலேருந்து ரெண்டு மாத்திரை மூணு மாத்திரை இந்த மாதிரி வந்து டோஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகக்கூடிய ஒரு நிலைகளில் வந்து இந்த ஜீரக சூர்ணத்தை சேர்த்து சாப்பிடும் பொழுது அந்த டோஸை வந்து நம்ம கம்மி பண்ணிக்கலாம் சிலருக்கு முழுமையாகவே சரியாக இருக்கக்கூடிய நிலைகள்லாம் வந்து இருக்குது இந்த ஜீரகம் அப்படிங்கிறத வந்து போஜன குடோரி அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது நம்ம செரிமானத்தை வந்து முழுமை செய்யக்கூடிய ஒரு பொருள் அது மட்டும் இல்லாமல் சீர் அகம் அகம் அப்படிங்கிறது வயிற்று குறிக்கக்கூடிய ஒரு விஷயம் ஸோ அகத்தை சரி செய்யக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்றதையும் நம்ம சொல்லலாம் இன்னொன்று அகம் அப்படிங்கிறது மனது அப்படிங்கிறதையும் நம்ம எடுத்துக்கலாம் அசை அப்படிங்கிறதும் இதற்கு இன்னொரு ஒரு பே அசையக்கூடிய மனதை வந்து சரி செய்யக்கூடிய ஒரு பொருள் அப்படிங்கிறதும் வந்து ஜீரகத்துக்கு இருக்கக்கூடிய ஒரு அதனுடைய பெருமைன்னு நம்ம சொல்லலாம் இந்த ஜீரகத்தை வந்து எடுத்துக்கும்போது அது ஆன்டி எஃபெக்ட் இருக்கு அதே மாதிரி ஆன்டி ஆக்சிடென்ட் எஃபெக்ட் இருக்கிறதுனால இது நம்ம உடலில் வந்து நைட்ரிக் ஆக்சைடோட அளவை வந்து அதிகரிக்கிறது இதனால் இரத்த குழாய்கள் வந்து நெகிழ்வடையக்கூடிய தன்மை வந்து இருக்கிறதுனால பிபியோட அளவை வந்து குறைக்குது அப்படிங்கிறது நவீன ஆராய்ச்சிகள்லாம் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் ஆனால் இது வந்து நம்மளுடைய மருத்துவத்தில் செரிமானத்தை வந்து சரி செய்யது அதே மாதிரி ரத்தத்தில் உண்டாகக்கூடிய பித்தத்தையும் வந்து குறைக்கிறதுனால இது வந்து ரத்த அழுத்தத்தை குறைக்கிறது அப்படிங்கிறது சித்தர்களுடைய கூற்று ஸோ இந்த ஜீரக சூர்ணத்தை எப்படி தயாரிக்கணும் அப்படின்னா ஒரு நூறு கிராம் அளவுக்கு ஜீரகத்தை வந்து எடுத்துட்டு அது கூட வந்து நீங்கள் எலுமிச்சை சாறு விட்டு அதை வந்து வெயிலில் நல்லா காய வைக்கணும் இந்த எலுமிச்சை சாறு வந்து ஜீரகம் மூழ்கக்கூடிய அளவு வந்து இருக்கணும் ஒரு ரெண்டு நாள் நம்ம காய வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து இஞ்சி சாறு விட்டு நம்ம காய வைக்கணும் அதே மாதிரி ரெண்டு நாள் கழித்து நெல்லிக்காய் சாறு விட்டு நம்ம வந்து காய வெயிலில் காய வைக்கணும் வைக்கணும் ஸோ இந்த சூரணத்தை வந்து எடுத்து பொடி பண்ணி ஒரு ஒன்றுலேருந்து ரெண்டு கிராம் அளவுக்கு வெது வெதுப்பான வெந்நீரோட காலை இரவு ரெண்டு வேலையும் உணவுக்கு அப்புறமா நம்ம சாப்பிடும்போது ஆல்ரெடி நம்ம பிபி மெடிசன்ஸ் எடுத்துக்கிட்டாலும் அது கூடவே வந்து இந்த ஜீரக சூரணத்தை நம்ம எடுக்கும்பொழுது பிபியோட அளவு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து குறையிறத வந்து பார்க்கலாம் கூடவே ஜீரக தைலத்தையும் வந்து நம்ம எண்ணெய் தேய்ச்சி குளிக்கலாம் அதாவது நல்லெண்ணெயில் வந்து ஜீரகம் போட்டு பொரிய விட்டுட்டு அந்த எண்ணெயை வந்து வடித்து உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் நல்லா தேய்ச்சிட்டு வெது வெதுப்பான வெந்நீரில் வந்து குளிக்கலாம் வாரம் ஒரு முறை இந்த ஜீரக தைலத்தையும் வந்து நம்ம சேர்த்து குளிக்கும் போது பிபியால் பாதிக்கப்படுறவங்களுக்கு சரியான தூக்கம் வந்து இருக்காது மனம் வந்து அமைதியான ஒரு நிலையில் இருக்காது அதிகப்படியான கோபம் வந்து உண்டாகும் இந்த மாதிரி நிலைகளையும் வந்து இது சரி செஞ்சு நல்ல ஆழ்ந்த உறக்கத்தையும் மன அமைதியும் கொடுக்கறதுனால பிபியோட அளவை நல்லா வந்து குறைக்குது ஸோ பிபியால் பாதிக்கப்படக்கூடிய நபர்களுடைய எண்ணிக்கை தொடர்ந்து இருக்கு ஸோ அந்த மாதிரி நிலைகளில் இந்த ஜீரக சூரணத்தை வந்து நம்ம பயன்படுத்தலாம் ஜீரக தைலத்தை படு பயன்படுத்தி நம்ம என்ன தேய்ச்சி குளிக்கும் பொழுதும் பிபியோட அளவை நல்லா வந்து குறைச்சிக்கலாம் ஏன்னா நிறைய பேருக்கு பிபி இருக்கிறதே தெரியாமல் சடனாக ஒரு கிட்னியில் ப்ராப்ளம் வருது இல்லை பக்கவாத மாதிரியான விஷயங்கள் இல்லை வந்து இதயத்தில் வந்து பாதிப்பு உண்டாகிறது இந்த மாதிரியான ஒரு காம்ப்ளிகேஷன்ஸோடு தான் நிறைய பேருக்கு பிபி இருக்கிறதே வந்து தெரிஞ்சுப்பாங்க அது மாதிரி இல்லாமல் அடிக்கடி நம்ம பிபியை வந்து செக் பண்ணிக்கிறது நல்லது சரியான தூக்கம் வந்து இல்லை அடிக்கடி நம்ம வந்து கோபப்படுறோம் இந்த மாதிரி நிலைகள்லாம் இருந்தது அப்படின்னா கூடவே சரியாமை சம்மந்தமான பிரச்சனைகளும் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக பிபியை வந்து ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்கள் ஸோ பிபி அதிகரித்த நிலையில நான் சொன்ன இந்த மெத்தட்ஸ் எல்லாம் நீங்கள் பயன்படுத்தும் பொழுது ஸோ நிறைய பேர் பிபியை நார்மலாகவே வந்து மாற்றிருக்காங்க இல்லை ஆல்ரெடி எனக்கு வந்து பிபி இருக்குது மெடிசன்ஸ் நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னாலும் அந்த மெடிசன்ஸோட டோசேஜ் வந்து அதிகரிக்காமல் மன அமைதியோடு இந்த பிபியை வந்து நம்ம குறைச்சுக்கலாம் சொன்னா சொன்னா இந்த விஷயங்கள ஃபாலோ பண்ணுங்க